ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது, கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து வீட்டு மரத்திலே காய்ச்சிது, ஸோ அதையே எடுத்துக்கிறேன். எடுத்து எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்துட்டு, சிலது வந்து தோல் சீவிருக்கா, சிலது வந்து தோல் சீவலை, நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச பிறகு இது இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, நம்ம துருவி வச்சுருக்குற, அதாவது நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காயை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நான் வந்து எண்ணெய் நெய் எதுவுமே நான் வந்து ஊற்றலை, தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஈரப்பதம் வந்து அதிகமாக இருந்திருக்காது, எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த தேங்காய் அந்த பாலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த லட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சுகர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாமே வந்து கரையணும். அவ்வளோதான், நம்முடைய இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே வந்து போட்டாச்சு. இப்போ ஸ்மெல்க்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகணும். அந்த பால் சுகர் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப ட்ரை ஆகணும். ஓகே, இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுவும் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு, இந்த தேங்காய் வந்து நல்லா ஆறின பிறகு உருண்டை பிடிச்சி வறுத்த தேங்காயில் நல்லா வந்து கார்னிஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நான் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், திஸ் இஸ் மோனிகா சாம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும்.